நமது பாரதத்தின் சனாதன தர்மம் இவ்வுலகிலேயே தனிச்சிறப்புடைய அழகுடையது, ஆன்மீக ஒளியுடையது, மனிதாபிமான நெறியுடையது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உருவான நமது மதத்தின் தத்துவங்களைக் கண்டு நவீன விஞ்ஞானம் வியந்திடும் அதே நேரத்தில், சில நூற்றாண்டுகளாக நமது தர்மத்தின் மீது படர்ந்திருக்கும் அழுக்குகளாலும் மூட நம்பிக்கைகளாலும் ஒரு சுடர்விட்டு பிரகாசிக்கும் தங்க விளக்கின் மீது தூசி படிந்தாற்போல் இந்த மதம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் இந்த இழிநிலையிலிருந்து நம்மை விடுவிக்க ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் நவ இந்தியாவின் நாயகர் விவேகானந்தரும் நமது சனாதன தர்மத்திற்கு புத்துயிர் கொடுத்தனர். புது யுகத்தின் மாபெரும் ஞானி என்றும், ஆன்மீக பாதையின் புதிய விடிவெள்ளி என்றும் உலகப்புகழ் பெற்ற சுவாமி விவேகானந்தர் பிறந்த வீடு இது. வாலிப வயது வரை அவர் வாழ்ந்ததும் கொல்கத்தாவில் உள்ள இந்த வீட்டில்தான். பிறகு அவர் துறவரம் பூண்டபோது அகில இந்திய பயணம் மேற்கொண்டார். தென்னிந்தியாவிற்கு வந்தபோது, நீங்கள் இந்து மதத்தின் தூதுவராக அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்று அவரிடம் வேண்டி வற்புறுத்தி அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்ததில் மிகப்பெரிய பங்கு தமிழகத்திற்கு உண்டு. அதன் பிறகே அவர் சிகாகோ நகரில் நடந்த சர்வமத சபையில் பங்கேற்று உலகப்புகழ் எய்தினார். சுவாமி விவேகானந்தர் சமூக சீர்திருத்தங்களுக்கு வித்திட்டார். பாரத சுதந்திர போருக்கு உறுதுணையாக தேசிய உணர்ச்சியை ஊக்குவித்தார். ஏழை எளியவர்களுக்கு பணி செய்வதே இறைவனுக்கு செய்யும் தொண்டு என்ற அடிப்படையில் ஸ்ரீ ராமகிருஷ்ண இயக்கத்தை துவக்கி வைத்தார். பாரதத்தின் பெருமையை உலகெங்கிலும் பறைசாற்றினார். இவை அனைத்திற்கும் மேலாக அவர் இறை இன்பம் கண்ட மாமனிதர். சனாதன தர்மம் எனும் தங்க விளக்கை துலக்கி மெருகேற்றி அதில் நீதீபம் ஏற்றி வைத்து அதன் ஒளி உலகெங்கும் சுடர்விட்டு பிரகாசிக்க வைத்தவர் சுவாமி விவேகானந்தர். நரேன் என்னும் இளம் மாணவனாக அவர் ஓடிப்பாடி விளையாடிய இந்த கங்கைக்கரையில் 19ஆம் நூற்றாண்டில் ஒரு நாள் மகரிஷி தேவேந்திரநாத் டாகோர் இங்கே இருக்காரமே, எந்த இடம்னு சொல்ல முடியுமா? அதோ அந்த போட் ஹவுஸில் தான் அவர் இருப்பார். ஆனால் அங்கே இருக்கும்போது விசிட்டர் யாரும் பார்க்க மாட்டார். அவர் கரைக்கு வந்ததும் அவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். நன்றி. நமஸ்காரம். நீங்க மகரிஷி ஆச்சே, கடவுளை நீங்க நேரடியா பார்த்திருக்கீங்களா? தம்பி, நீ அதிக பிரசங்கித்தனமா கேள்வி கேட்கிறியோன்னு ஒரு நிமிஷம் நான் நினைச்சேன். ஆனா உண்மையான ஆர்வத்துல தான் கேட்கிறேன்னு எனக்கு தோணுது. கடவுளை பார்க்க முடியும், அதுக்காக சில நியமங்கள், தியானம் தேவை. நானும் அதை தான் முயற்சி பண்ணிக்கிட்டு. நீங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? எனக்கு கடவுளை நேரடியாக சந்திச்சவங்க யாரையாவது பார்க்கணும். நானும் பல சன்னியாசிகளையும் யோகிகளையும் கேட்டு பார்த்துருக்கேன். இதுவரைக்கும் யாருமே ஆமாம் நான் கடவுளை பார்த்துருக்கேன்னு சொல்லலை. நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்களோன்னு தான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். உன்னுடைய முகம் ஒரு யோகி போல ரொம்பவுமே பிரகாசமாக இருக்கு. என்னுடைய மகன் கவிஞன் ரவீந்திரநாத் கூட கிட்டத்தட்ட உன்னுடைய வயசு தான் இருக்கும். இந்த கல்கத்தாவில் எனக்கு எதிராக திடீர்னு வந்து நின்று இப்படி ஒரு கேள்வி கேட்குற துணிச்சல் யாருக்குமே இல்லை. உன்னுடைய எதிர்காலம் நல்லா அமையட்டும், நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்.
புவனேஸ்வரி. மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் கிட்டயே யாரோட பர்மிஷன் இல்லாம அவர் தனியா தியானம் பண்ணிட்டு இருந்த ரூமுக்கே போய் உங்களை எல்லாரும் மகரிஷி மகரிஷின்னு கூப்பிடுறாங்களே, நீங்க கடவுளை பாத்துருக்கீங்களான்னு அவர்கிட்டே கேட்டிருக்கான். நல்ல வேலை நமக்கு நேரம் நல்லா இருக்கு. அங்க இருந்த மகரிஷியோட ஆட்கள் அவன் அங்கிருந்து விரட்டல. அவன் குழந்தையா இருக்கும் போதே எனக்கு அந்த பயம் உண்டுங்க. எங்க அவன் தாத்தா மாதிரி அவனும் சன்னியாசியா போயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அழாத போரீஸ்வரி, அப்படியே அவன் சன்னியாசி போயிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன். எங்கேயாவது பைத்தியம் பிடிச்சி அலைய போறானுன்னு சொல்லி தான் கவலையா இருக்கு எனக்கு. இந்த அழகில் அவன் பிரம்ம சமாஜத்தில் வேற போய் ஜோயி ஜோயி
தரணி நாம ஜகமே தரையகோ தாரா தரணி நாம யா ஜகமே ஜப் மூட ஹரே தாபதன பெரிய சங்கீதம் ஒரு முடிவா நாம சேர வேண்டிய இலக்கா இருக்க முடியாது. அது ஒரு பாதை. அந்த பாதை நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்குங்கிறது தான் முக்கியமானது. என்னுடைய குறிக்கோள் சங்கீதமாக இருந்தாலும் தியானமாக இருந்தாலும் மற்ற எந்த பாதையாக இருந்தாலும் அது எல்லாமே அந்த ஆண்டவனை தரிசனம் பண்ணுறதுக்கு வழிவகுக்கணும். புவனா, முதல்ல உன் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. அதுக்கப்புறம் இந்த ஆன்மீகம் பிரம்மச்சரியம்னா அலைய மாட்டான். முதல்ல அதுக்கு வழியே பாரு. நானும் நல்ல பொண்ணாதான் பார்த்துட்டு இருக்கேன் சுசித்ரா, ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை. நரேன் சின்ன குழந்தையா இருக்கிறச்சியே அவனுக்கு வெறித்தனமான சிவபக்தி உண்டு. டே, ஓடுறா ஓடுறா ஓடுறேன்டா, சீக்கிரம் ஓடுறா. நரேன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடலாம், சீக்கிரம் ஓடுறா. பரமேஸ்வரா, நீயே எனக்கு புள்ளைய வந்து பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். உன்னோட அந்நிய விஷமத்தை பார்க்கும் போது அந்த சிவபெருமானே தன்னோட பூதகணத்துல உன்னை இங்க அமுச்சுட்டு வரோம்னு எனக்கு தோன்றது. நீ பூதகணமாவே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி அநியாயமா விஷமா பண்ணா திரும்பி போகும்போது கைலாயத்துல உன்னை சேர்த்துக்க மாட்டாரு. சிவபெருமானே, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். எனக்கு உன்கிட்ட அந்த பூதகணமாவது திரும்பி வந்துடணும்னு ஆசை. இப்ப இருக்கிற மாதிரியே இந்த நரேன் எப்பவுமே குறும்புக்கார பையனா தான் இருந்திருக்கானா? குத்து சண்டை போடுவான், கூட இருக்கிற பசங்கெல்லாம் நல்லா மிரட்டுவான், நாடகம் போடுறேன்ட்டு நல்லா குமால அடிப்பான். இதெல்லாம் குழந்தைகளுக்கு சகஜம் தானே போவனா? இதுக்காகவா உன் மாமனார் மாதிரி அவரும் சன்னியாசியா போயிடுவான்னு பயப்படுற? அது மட்டும் இல்லை சுசித்ரா, நரேனுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே தியானம் செய்கிற பழக்கம் உண்டு. ஒரு நாள் மேல் மாடிக்கு போலாம். சரிடா. என்ன பார்த்து நீயும் கத்துக்கோ. சரிடா.
போயிட்டான். குழந்தை பாத்தீங்களா? அம்மா இப்பதான் மேல போனாங்க. அம்மா நரேன், 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 நரேன். ரெண்டு பசங்களும் மேல வந்து ரூம்குள்ள போனதா தோட்டக்காரன் சொல்றான். ரூம்குள்ள வந்து தாப்பால போட்டு என்ன பண்றதுங்க? ரெண்டும் கண்டா முண்டா சாமான் எல்லாம் போட்டு கிடக்க அந்த ரூம்ல, தேள் கூட இருக்கும். ஐயோ, சான்ஸ் எடுத்துக்க வேண்டாம் புவனேஸ்வரி, பேசாம கதவு உடைச்சு தரதுடலாம். பரசுராம் மா, கொஞ்சம் கடப்பாரா கொண்டு வாங்க. இதோ வந்துட்டமா. இந்த சுஜித்ரா, நரேனுக்கு சின்ன வயசுல இருந்தே தீவிர பிடிவாதம் உண்டு. அதனால இப்போ ஒவ்வொரு சன்னியாசியா பார்த்து நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது பக்கு பக்குங்கிறது. ஆனால் ஒன்று, நான் சொன்னால் கேட்பான். தியானம் பண்ணும்போது இனிமேக்கு ரூம் கதவை தாப்பா போடக்கூடாதுன்னு சொன்னேன். கொஞ்ச நாள் கழிச்சு அதே இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? என்ன? நரேன், 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 பாம்பு வாங்க, சீக்கிரம் போய் பாப்போம் வாங்க. ஒழியாதே ஜகத்திற்கு உடைத்திடுவோம் என்ற வைரம்.